நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நலமாக நாம் பகுதியில் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்க நம்மளோட அன்றாட உணவில் சேர்த்துக்கக்கூடிய காய்கறிகள் ரொம்பவே முக்கியமானது. ஜென்ரலாகவே பழங்கள்லேயும் காய்கறிகள்லேயும் நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அந்த வகையில் ஊதா நிற காய்கறிகளும் பழங்களும் நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. இந்த ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் நம்மளோட உணவோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு இன்றைய நலமாக நாம் பகுதியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய கேரட். இந்த ஊதா நிற கேரட்டில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, மேங்கனீஸு, பொட்டாசியம், ஃபைபர் போன்ற பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது ஹைட்ரோஃபிலிக் என்று சொல்லக்கூடிய ஃபினோலிக் கலவையையும் லிஃபோஃபிலிக் என்ற கரோட்டினாய்டுகளையும் கொண்ட சிறந்த சக்தி வாய்ந்த ஆக்சிசனேற்றிகளை கொண்டது. இரண்டாவதாக கத்தரிக்காய். இந்த கத்தரிக்காய் ஒரு சிறந்த ஆக்சிசனேற்றத்தினுடைய வளமான மூலம். இதில் நார் சத்துக்கள் இருக்குது. எலும்புகளோட ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத ஒரு கனிமம். இதில் மாங்கனீஸு, தயமின், B6 போன்ற சத்துக்கள் இருக்குது. மூன்றாவதாக ஊதா நிற முட்டைக்கோஸ். இந்த ஊதா நிற முட்டைக்கோஸில் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும் பண்புகள் இருக்குது. இது ப்ரோ விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் ஃபைபர் சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊதா முட்டைக்கோஸில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இதை சாலட் வடிவத்தில் எடுத்துக்கலாம். நான்காவதாக அகாய் பெர்ரி. தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்காவினுடைய அடர்ந்த மழைக்காடுகளில் உள்ள அகாய் பனைமரங்களில் இந்த அகாய் பெர்ரி கிடைக்கும். இதனுடைய வடிவம் ஆலிவ் மற்றும் பாதாம் போல இருப்பதனால இது பெர்ரி அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த அகாய் பெர்ரி நமக்கு லிக்விட் ஆக ஜூஸ் வடிவத்திலையும் உலர்ந்த பவுடராகவும் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இந்த அகாய் பெர்ரியில் ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. இது அதிகப்படியான கொழுப்புகளை குறைக்க உதவும். அதோட இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் உதவும் இந்த அகாய் பெர்ரி. ஐந்தாவதாக பேஷன் பழம். பேசிஃப்ளோரா எடுலிஸ் அப்படிங்கிற வெப்பமண்டல கொடியிலிருந்து தான் இந்த பேஷன் பழம் நமக்கு கிடைக்குது. இது ஊதா நிறம் மற்றும் மஞ்சள் நிறம் அப்படின்னு ரெண்டு வித வண்ணங்களில் நமக்கு கிடைக்குது. இதனோட சதைப்பகுதி மென்மையானதாகவும் ரொம்பவே இனிமையாகவும் இருக்கும். இந்த பேஷன் பழம் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும். சர்ம பாதுகாப்புலையும் பயன்படுது. இந்த பேஷன் பழத்தில் உள்ள விட்டமின் ஏ, விட்டமின் சி சத்துக்கள் நம்மளோட இம்யூனிட்டி பவரை மேம்படுத்த உதவுது. சரி நண்பர்களே, இன்றைய நலமாக நாம் பகுதியில் ஊதா நிற காய்கறிகளை பற்றிய நான் சொன்ன சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளோட நலமாக நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.